வணக்கம். பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேங்க. இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டு. இன்றைக்கி பத்திரப்பதிவு துறையிலிருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. அந்த சர்க்குலரில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து ரிவைஸ் ஆகிருக்கு. நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு லேண்டு ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட சேல் பண்ணுறதாக இருக்கட்டும், தானம் பண்ணுறதா இருக்கட்டும், ஏன் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்காக இருக்கட்டும். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைட்டில் கான்ட்ராக்டருக்கும் அந்த பில்டிங் ஓனருக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுறது. என்ன ஒப்பந்தம்னா என்ன, நான் வந்து இந்தந்த வேலைகள் செஞ்சு கொடுப்பேன், இவ்வளோ காசு கேட்பேன், இந்தந்த வேலையை இத்தனை நாளுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும், இந்த குவாலிட்டியில் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒப்பந்தமாக பண்ணிக்கிறது லீகலாக, அதாவது சட்ட ரீதியாக பண்ணக்கூடிய முறையை தான் நம்ம சொல்கிறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு இருக்குது. இதுக்கு முன்னால் பத்திரத்தோட முத்திரைத்தாள் இருக்குல்ல, அந்த முத்திரைத்தாளுக்கு வந்து 1% ஆஃப் வேல்யூமு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1% ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூமு இருந்தது. இப்போ வந்து ரிவைஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டு, அதாவது பத்திர முத்திரைத்தாள் வாங்குறது வந்து 1%ஏ தான், அது எக்ஸிஸ்டிங் அப்படி ரீட்டைன் ஆகிருக்கு. அதெல்லாமல் இப்போ புதுசாக வரக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 3%. அப்போ 3% அப்படின்னு சொல்ல போகும்போது, இப்போ இதில் ஒரு 3%, அதில் ஒரு 1%, அப்போ 4% ஆஃப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட், ஒரு பில்டிங் ஓனருக்கும் ஒரு கான்ட்ராக்டருக்கும் இடையில் ஒப்பந்தம் போடும் பொழுது, நீங்கள் 4% ஆஃப் எஸ்டிமேட் காஸ்ட்டு வந்து நீங்கள் ஒப்பந்தத்தில் நீங்கள் செலவு பண்ணணும். இப்போ வந்து ஃபீஸாக கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் இப்போ ஃபீஸாக கட்டணும். அப்படி கவர்மெண்ட்டுக்கு இப்படி நீங்கள் ஃபீஸாக கட்டினா மட்டும்தான் உங்களால் வந்து நாளைக்கு அந்த கான்ட்ராக்டருக்கோ அல்லது பில்டிங் ஓனருக்கோ முரண்பாடு வரும் பொழுது நீதிமன்றம் வந்து பதில் சொல்லும். இல்லாமல் வெறும் இந்த 20 ரூபா பேப்பர் இல்லைங்க சார், நான் 50 ரூபா பேப்பரில் ஸ்டாம்ப் பேப்பர் அந்த பத்திர பேப்பரில் சும்மா எழுதி நான் கையெழுத்து வாங்குறது வந்து இன்றைக்கி செல்லுபடி ஆகாது. அதை கொண்டு போய் நீங்கள் பத்திர ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த கட்டடம் எங்கே கட்டுறோமோ அந்த பர்டிகுலர் ஊரில் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நீங்கள் ஒப்பந்தத்தை பதிவு செய்யணும். பதிவு செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு 2 பேர்த்துக்கு இடையில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுங்கும்போது நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு, எனக்கு இந்த மாதிரி நான் ஒப்பந்தம் பண்ணியிருந்தேன், இவர் ஒப்பந்தத்தை மீறிட்டார், இல்லை நாங்கள் ஒப்பந்தம் கொடுத்துருந்தேன், இவர் இந்த ஒப்பந்தப்படி வீட்டு உரிமையாளர் செய்யலை அப்படிங்கிற மாதிரி கான்ட்ராக்டரோ அல்லது பில்டிங் ஓனரோ பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னால் 2% இருந்தால் போதும், அதாவது டாக்குமெண்ட்டுக்கு வந்து 1%, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 1% இருந்தது. இப்போ என்ன ஆகிப்போச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 3%ஆக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போது ஒரு 1000 சதுரடியில் இன்றைக்கி ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 30 லட்சம் ரூபா, அதை நான் சொல்கிறது வந்து மினிமமாக ஒரு 30 லட்சம் ரூபா ஆகும். இந்த 30 லட்சத்துக்கு நீங்கள் 4% கணக்கு பார்த்தீங்கன்னா, 120,000 ரூபா காசு வந்து வரும். அப்போ 120,000 அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு வெண்டருக்கு நீங்கள் காசு கொடுக்குறது, அப்போ XYZ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 125,000 ரூபா வரல நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அந்த 125,000 ரூபாய வந்து அந்த கான்ட்ராக்டருக்கு நீங்கள் பெசாமல் காசை எடுத்து கையில் கொடுத்துட்டு, எப்போ எனக்கு வீட்டை நல்லபடியாக முடிச்சு கொடுன்னு சொன்னால் அவரே முடிச்சு கொடுத்துருவார். இதுக்கெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அரசாங்கத்துக்கு நம்ம வரி செலுத்துகிறோம். அரசாங்க சட்டம் அது சரி, ஓகே. ஏன்னா நிறையா பேருக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே இன்னும் புரியாமல் இருக்கிறாங்க. இந்த முதல்ல பில்டிங்க்கு வந்து ஒரு ப்ராப்பர் பிளானு, அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு எஸ்டிமேட்டை வந்து போடணும். பட்டு வந்து நம்ம கொடுக்குற கொட்டேஷன்லேயோ அல்லது அக்ரிமெண்ட் காப்பிலேயோ என்ன வேலை செய்வோங்கிறத டீட்டெயிலே வந்து நிறையா கான்ட்ராக்டர்கள் வந்து வீட்டு உரிமையாளருக்கு கொடுக்கறதில்ல. என்ன வேலை செய்ய போகிறோம், என்ன குவாலிட்டியில் பண்ண போகிறோம், என்ன பொருளை யூஸ் பண்ண போகிறோம், அதோட மார்ஜின், அதாவது ஒவ்வொரு பொருளோட விலையோட மார்ஜின் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டில் காட்டுறதே இல்லை. அப்போது வீட்டு உரிமையாளருக்கும் அந்த கான்ட்ராக்டருக்கும் இடையில் கடைசியில் அவங்களுக்கு கையை பிடிக்குது அப்படிங்கும்போது, ஏதோ ஒரு வகையில் சண்டை சச்சரவுகளோட ப்ராஜெக்ட் முடியுது. இதுக்கெல்லாம் தீர்வு எஸ்டிமேட் போட்டு வேலை செய்கிறதா. நீங்கள் அக்ரிமெண்ட்டு போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் வேலை செய்கிறீங்க செய்யலீங்கிறது கூட ரெண்டாவது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எஸ்டிமேட்டை வந்து ப்ராப்பராக என்னென்ன பொருள் உங்களுக்கு வேணும், அதாவது பில்டிங் ஓனருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத முதலியே தெளிவுபடுத்திட்டு ஒரு எஸ்டிமேட் போட்டு
ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டாகவும் கூட நீங்கள் வந்து ரன் பண்ணலாமே ஒழிய, நீங்கள் ப்ராப்பராக லீகலாக போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னா பில்டிங் ஓனருக்கு தான் வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும். இப்போ இந்த 4% வந்து காசை ரெடி பண்ணி கையில் வச்சுட்டு நீங்கள் அக்ரிமெண்ட்டு போட்டாகணும். இப்போ வீடு கட்டுறதுக்கு நீங்கள் கடன் வாங்கி வீடு கட்டுறதே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்குது. இந்த இடப்பட்ட சூழ்நிலையில் அக்ரிமெண்ட்டுக்காக நீங்கள் வந்து 4% ஆஃப் எஸ்டிமேட் காஸ்ட்டு வந்து நீங்கள் செலவு பண்ணணும். சரி, நம்ம வந்து இந்த பத்திரம் பதிவு பண்ணுற மாதிரி கம்மியான அமௌண்ட்டை போட்டு பண்ணலாம்னு சொன்னால், நீங்கள் ஒப்பந்தம் பண்ணுறது என்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஒப்பந்தம் பண்ணுறீங்களோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு தான் இழப்பீடு அல்லது நீங்கள் பேசுகிறதுக்கோ முடியும். சும்மா பேருக்கு அக்ரிமெண்ட்டு போட்டுட்டு இந்த வேலை செய்யலை செஞ்சேன் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அந்த அமௌண்ட் இருக்குது, எவ்வளவு செலவு பண்ணோம், அந்த எஸ்டிமேட் காஸ்ட் இருக்குது பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்டிமேட் காஸ்ட், அந்த அமௌண்ட்டு வந்து கரெக்டாக இருக்கிறத வச்சு தான் நீங்கள் ஒப்பந்தம் போட முடியும். அதை போய் குறைச்சி வச்சு போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஸோ அப்போ கான்ட்ராக்டரோ அல்லது பில்டிங் ஓனரோ வந்து அமௌண்ட்டை நீங்கள் கம்மியாக வச்சு ஒப்பந்தம் போடும்போது அந்த அமௌண்ட்டை பெனிஃபிட்டாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது யூஸ்லெஸ்ஸு. ஆக்சுவலாக என்ன செலவாகுமோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் அக்ரிமெண்ட்டு போடணும். ஸோ இது சரியா தப்பா வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே முயற்சி பண்ணுங்கள். ஆனால் என்னோடய சைடில் நான் ரெக்கமெண்டேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பரான ஒரு பிளானிங் வேணும். நீங்கள் வந்து பிளான், இது தான் இந்த வரைபடத்துக்கு மூலமாக தான் நான் வேலை செய்ய போகிறேன், இந்தந்த ஸ்பெசிஃபிகேஷனில் தான் வேலை செய்ய போகிறேன், இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேலையை தொடங்குங்க. ஸோ இப்போ நான் இதோட காப்பி இந்த கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்குல்ல, இந்த அக்ரிமெண்ட்டு போடுறதுக்கு இவ்வளோ ஃபீஸ் வேணும் அப்படின்னு, அந்த பிடிஎஃப் ஃபைலில் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். அதே மாதிரி இப்போ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை இன்னும் மற்றவங்களுக்கு போய் சேர மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.